திஸ் இஸ் ஆனோஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கருணக்கிழங்கு பொடி மாஸ் தான் செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு பொடி மாஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருணக்கிழங்கு. எப்பொழுதும் கருணக்கிழங்கு கட் பண்ணும்போது நம்ம நார்மல் வாட்டரில் போட்டுருங்க. பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் லெமன். இப்போ நான் இதை மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் கலர் இல்லை. நம்ம உப்பு காரெல்லாம் நமக்கு தேவையான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம். வெறும் சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கலருக்கேங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். நம்ம கலரி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க மிளகாய்த்தூளை கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. கொஞ்ச நேரம் இந்த காரம் உப்பெல்லாம் இறங்கட்டும். அப்போ தான் நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார் நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்த்துடலாம். நான் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பேன் வச்சுருக்கேன். நீங்கள் பேன் வந்தால் வச்சுக்கணும், இல்லைன்னா நீங்கள் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஃப்ரை ஆகிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான்வெஜ் பிரியராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் இது. நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணி தரும்போது குழந்தைங்க ரொம்பவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டீப் ஃப்ரையாக பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நான் அதை பாருங்கள் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். நான் இதை நீங்கள் இமீடியட்டாக கூட செய்யலாம். நான் ஃப்ளேவருக்காக தான் லெமன் போட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் புளி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் கரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸில், அரை நெல்லிக்காய் சைஸில் புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நான் போட்டுக்கலாம். நம்ம கலர் கொடுத்துடலாம். அனல் கம்மியாக வச்சு தான் நம்ம வேலை விடுங்க. சிம்மில் வச்சுருக்கோம் நான். இந்த மாதிரி அனல் கம்மியாக வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரையாக பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி மாசு, தென்னக்கிழங்கு பொடி மாசு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் மூடி போட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு வேகட்டும். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கலரி கொடுத்துருங்க. அகைன் மூடி போட்டுருங்க. இந்த மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாதிரி கம்மியாக வச்சுக்கலாம். ரொம்ப வெட்ட பண்ணும். நல்ல ஒரு டீப் ஃப்ரையாக பண்ணி சாப்பிடும்போது இது ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, லெமன், கருணக்கிழங்கு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பண்ணலாம், கலர் கூட சேர்க்கலாம். வெறும் சில்லி பவுடர்னால நமக்கு இந்த மாதிரி கொடுக்குது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மதிக்கு விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பொறுமையாக செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வருது. கொஞ்சம் ஆயில் கூடுதலாகவே ஊற்றுங்க. ஆயில் வேணாம்னு நினைக்கிறவங்க கம்மியாகவே ஊற்றுங்க ஆயில். இப்படி கலகலகலாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதோடு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம நீள நீளமாக வெட்டி போடலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வெட்டி போடலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கருணக்கிழங்கு பொடிமாஸ் ஆர் ஃப்ரை. நம்ம ஸ்கொயர், அதாவது ரொம்ப பெருசாக போடுவாங்க, ஃபிஷ் மாதிரி கூட போட்டு வறுப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பொடிமாஸு இதை விட இன்னும் குட்டி குட்டியாக கூட செய்யலாம், அது சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதோட அந்த குட்டியை நம்ம இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட சேர்த்து சாடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை ப்ளஸ் இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை சேர்த்து சாடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுலுக்கு நான் மாற்றிடுறோம். பாருங்கள், நம்மளோட கருணக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் சமையல், ஹானாஸ் கிச்சன் சமையல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சமை